அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பேருக்கு வாய் ஓரத்திலேயோ அல்லது ஆண்குறியின் நுனியிலேயோ சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி வந்து ஒரு புண்ணு மாதிரி வரலாம். அது மறையும், திரும்ப வரும், திரும்ப மறையும், திரும்ப வரும். இது வந்து ஹெர்பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் உறுப்புல வரக்கூடிய அக்கிக்கு வந்து ஜெனிட்டல் ஹெர்பிஸ் பேரு, வாயில வரக்கூடிய அக்கிக்கு வந்து ஓரல் ஹெர்பிஸ் அப்படின்றது வந்து பேரு. இந்த ஜெனிட்டல் ஹெர்பிஸ் என்பது ஹெர்பிஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் டைப் 2 எனப்படும் வைரஸ் ஒரு பால்வினை நோய். ஜெனிட்டல் ஹெர்பிஸ் எப்படி வருது? HSV நோய் தொற்று உள்ள நபர் கூட ஒருத்தர் செக்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தொற்று வர்றதுனால நாளடைவுல ஆண்குறியிலேயோ புண்ணு மாதிரி வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கும். இது HSV நோய் தொற்று உள்ளவங்க கூட செக்ஸ் வச்சா இந்த நோய் வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். HSV ஜெனிட்டல் ஹெர்பிஸ் உடைய சிம்டம்ஸ் என்னன்றதை வந்து பாக்க. HSV நோய் தொற்று உள்ளவங்க பெரும்பாலும் தனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்றத தெரியாமலே இருப்பாங்க. இதனால என்ன ஆகும்? மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர் கூட செக்ஸ் வைக்கும் பொழுது அவங்களுக்கும் இந்த வைரஸ் வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். இந்த நோய் தொற்று வந்த 2 வாரத்துக்குள்ள அறிகுறிகள் வந்து வரும். அந்த வாயில வந்து புண்ணோ அல்லது ஜெனிட்டல் வந்து புண்ணோ இந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய புண்ணானது ஒரு 2 to 4 வாரத்துக்குள்ள வந்து நார்மல் ஆயிடும். அவங்களுக்கு தனக்கு தொற்று இருக்கிறதே தெரியாது. ஆனா திரும்ப திரும்ப அதுக்கப்புறம் வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த புண்ணு வந்து வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த நோய் வந்த சில வாரங்கள் கழிச்சு பழைய மாதிரி வாயிலையோ அல்லது யூரின் போற இடத்துலயோ வந்து திரும்ப அந்த கொப்பளம் மாதிரி வரும். அதை விட டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். முதல்ல வந்து 2 வாரத்துல இருந்து 4 வாரம் வரைக்கும் இல்லாச்சு இல்லையா, அடுத்தடுத்து வரக்கூடிய புண்ணானது வாரக்கணக்கிலேயோ அல்லது மாச கணக்கிலேயோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகே, இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் எப்படி நாம தடுக்க முடியும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். முதல்ல மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர் கூட செக்ஸ் வச்சுக்கிறதுன்றத வந்து நம்ம அவாய்ட் பண்ணி, தெரியாத நபர்கள் கூடவோ அல்லது பல பேர் கூடவோ செக்ஸ் வச்சுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணி, மேக்சிமம் அப்படி அன்அவாய்டபிள் செக்ஸ் வைக்கும் பொழுது பெட்டர் டு யூஸ் காண்டம். காண்டம் யூஸ் பண்ணி, அது ஓரல் செக்ஸ் இருந்தாலும் சரி, வஜினல் செக்ஸ் இருந்தாலும் சரி, ஏனல் செக்ஸ் இருந்தாலும் சரி, காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸ் வைக்கிறது பெஸ்ட். சரியா? அடுத்தது ஃப்ளூயிட் டிரான்ஸ்மிஷன், லிப் டு லிப் கிஸ் கொடுக்கறது, என்ன லிக்கிங் பண்றது, சக்கிங் பண்றது, இந்த மாதிரியான இதை வந்து நீங்க அவாய்ட் பண்றது பெஸ்ட். இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன். இந்த சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுது இம்யூனிட்டி நல்லா ரைஸ் ஆகிறதுனால இந்த இன்ஃபெக்ஷனுடைய சிவியாரிட்டி குறையக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. ஸோ ப்ராப்பரான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த HSV-க்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா ப்ராப்பரான சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். சந்தோஷமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.